இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி சிறுமியா இருக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணினார்கள். இது வரலாறு. இந்த வரலாறை ஏத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை தான் நம்ம சொல்ல வேண்டும். மனமுரண்டாக நம்ம என்னத்தையா சொல்லி சமாளிக்கணும் என்பதற்காக வேண்டி ஹிசாம் சரி இல்லாத சரி பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி அதை மறுக்க புகுந்தால் அதுல நிறைய பின்னடைவு உங்களுக்கு தான், இஸ்லாத்துக்கு தான் பின்னடைவு ஏற்படும். அதனால அந்த மடத்தனமா உளறுவதை என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். நடந்தது உண்மைதான், அதை மறுக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறது நிறைய குறிப்புகள் இருக்கிறது ஒரு விஷயம். அப்ப அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமியை திருமணம் செஞ்சிட்டாங்கல்ல, இந்த திருமணம் செஞ்சது அது கரெக்ட் தான், அப்படித்தான் எல்லாரும் செய்யலாம் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடா இருந்துச்சா, அந்த செயல் மாத்தப்பட்டுச்சா? அதனால இந்த கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்வி கேட்கிற ஆளுக்கெல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, நீ வந்து 5 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணுவியா, 7 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணுவியா, மகளை கட்டி கொடுப்பியா, இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இந்த ஹிஷாமை வச்சுக்கிட்டு மறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்டு விட்டதே. எப்படி தடுக்கப்பட்டு விட்டது? குர்ஆன்ல சில வசனங்களை பாருங்க, நல்லா சொல்லி காட்டுகிறான். உலகுன்ன மிசுருள்ளதி அலைகின்ன பில்மாரூஃப், அவர்களுக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற கடமைகளை போலவே அவர்களுக்கு உரிமைகளும் உள்ளன. 2வது அத்தியாயத்தில் 228வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெண்களுக்கு வெறும் கடமை மட்டும் கிடையாது, அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம், எதை பத்தி பேசிட்டு வரும்போது வருது, இல்வாழ்க்கையை பேசக்கூடிய தொடர்ச்சியில தான் இந்த வசனம், அந்த இல்லறத்து சட்டங்களை தான் சொல்லிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு என்ன இருக்கிறது, உரிமைகளும் உள்ளன. உரிமை என்பது எதை காட்டுது? திருமண வாழ்க்கையை மணமகனை தேர்வு செய்யற உரிமை தான் பெரிய உரிமை. அவங்க விருந்தினால தான் கல்யாணம் பண்ண முடியும் என்கிற உரிமையை அது காட்டுகிறது. அதே மாதிரி வந்து 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, யா ஐயுஹல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஹில்லுலக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா, நீங்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது ஹலால் இல்லை. அப்ப இதான வலுக்கட்டாயம், அதாவது சிறுமியை கல்யாணம் பண்ண வலுக்கட்டாயம் தானே, அதுக்கு விருப்பம் இருக்காது, ஆசை இருக்காது, கல்யாணம் என்னன்னு தெரியாது. அப்படியான ஒரு நேரத்தில் நீங்க கல்யாணம் பண்ணி பருவம் வந்தவன அடைஞ்சீங்க என்று சொன்னா அது வலுக்கட்டாயம் அடைகிறது தானே. வலுக்கட்டாயம் அடைகிறது ஹலால் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகமே செஞ்சு இருந்தாலும் இப்ப தடுக்கப்படுதா இல்லையா? ஏன் செஞ்சாங்கன்னு 2வது விஷயம், இன்றைக்கு இஸ்லாமிய சட்டம் என்ன, சிறுமிய கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன் வலுக்கட்டாயமாக அடைவது ஹலால் இல்லை, ஹராம். லா யஹில்லுனா ஹலால் இல்லை, ஹலால் இல்லைக்கு அர்த்தம் என்ன, ஹராம். ஹராமுக்கு எதிர்ப்பதுன்னா ஹலால். அப்ப யாயுகல்லதி நாமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால் ஆகாது, ஹராமு. அன் தரிசுன் நிசா கருகன், வலுக்கட்டாயமாக பெண்களை நீங்கள் அடைவதுனா கல்யாணம் பண்ணுவது உங்களுக்கு வந்து ஹலால் இல்லை, ஹராமு. 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த நபிகள் நாயகம் சிறுமிய திருமணம் செய்தார்களோ அந்த நபிகள் தான் சொல்லுகிறார்கள், அல் பிக்ரு துஸ்தனு, அதாவது பிக்ரு கன்னிப்பெண்ணா இருக்கிறாள, அவளிடமும் அனுமதி வாங்க வேண்டும். கன்னிப்பெண்ணா இருந்தா அவளுக்கு உரிமை கிடையாதுன்னு பெற்றோர்கள் பண்ணி வச்சிருவாங்க. விதவை பெண்ணா இருந்தால், அது அந்த கணவனை இழந்த பெண்ணு 2வது திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணா இருந்தால்னா அவங்கள்ட்ட உரிமையை கேட்பாங்க. ஏன்னா வாழ்ந்தவளா இருக்கிறதுனால மெச்சூரிட்டி இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், கன்னிகள்ட்ட கேட்க வேண்டியது இல்லைன்னு ஒரு பழக்கம் இருந்தது. அப்பதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் பிக்ரு துஸ்தனு, கன்னி பெண்ணா இருந்தாலும் அவளிடத்துல அனுமதி கேட்கணும். இந்த மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ண விரும்புறாரு, கேட்டு வந்திருக்கிறாங்க, நீ ஒத்துக்கிறியா? இருப்பா தானே அந்த மணமகன் யாருன்னு காட்டணும், டீட்டெயில் எல்லாம் சொல்லணும், அவர் நல்லதுகிட்டெல்லாம் புரிய வைக்கணும். அதுக்கு பிறகு அந்த பெண்ணு வந்து ஓகேன்னு சொன்னா தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறது. அப்ப எப்படி சிறுமியை கல்யாணம் பண்ணுவீங்க? சிறுமிட்டு எப்படி நீங்க பர்மிஷன் கேட்பீங்க? அல் பிக்ரு துஸ்தனு, கன்னி பெண்ணாக இருந்தாலும், இது புகாரில 6971 அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, எந்த ஆயிஷா சிறுமியை கல்யாணம் பண்றாங்களோ அவங்க தான் இதை அறிவிக்கிறாள், அறிவிக்கிறது அவங்க தான். என்ன சொல்றாங்கன்னா, இன்னல் பிக்ர தஸ்தஹி,
கன்னி பெண்ணு வெட்கப்படுவாள், அந்த மாப்பிள்ளை உங்களை பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணுவோமான்னு கேட்டா, ஒரு கன்னி பெண் அந்த கால இந்த காலத்தில் வைக்கப்பட மாட்டாங்க. அந்த காலத்திலேயே நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய காலத்தில் கூட பெண்கள்கிட்ட வந்து இதை கேட்டோம்னா வைக்கப்படுவாங்க. அப்ப அதை ஆயிஷான் ஆகி கேட்கிறாங்க, இன்னல் பிக்கிற தஸ்தகி, கன்னி பெண் வந்து வைக்கப்படுவாள் எப்படி அனுமதி கேட்கறது என்ற உடனே, இது நுகா சுமா துகா, அவள் மௌனமா இருப்பது சம்மதம், பிடிக்கலன்னா மறுத்துருவாள்ல, பிடிக்குதுன்னு சொல்வதற்கு தான் வெக்கம், பிடிக்கலன்னு சொல்லி வெக்கம் வராது, எனக்கு அது மாப்பிள வேணாம் இவர் பிடிக்கல அப்படின்னு சொல்வதே வெக்கம் இல்லாம சொல்லிவிடலாம், எனக்கு பிடிச்சி இருக்குன்னு சொல்லுவதற்கு வைக்கப்படுவாங்கல்ல. அப்ப என்ன மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டா, கேளுங்க, பிடிக்கலன்னா உடைச்சு சொல்லிடுவாங்க, வாழ்க்கை விஷயம் நம்மள்ட்ட கேட்கிறாங்க, நம்ம பேசாம இருந்தோம்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை என்ன பிடிக்கல என்று அவர் சொல்லிவிட்டாள்னு சொன்னா ஓகே, மௌனமா இருந்துட்டா அப்ப ஏதாவது கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் என்ற வாசகம் வர தேவையில்லை. அவர் மௌனமாய் இது நுகா சுமா, எதுக்கு இது வெக்கப்படுறாளுக்கு, எந்த பெண்ணு வெக்கப்படுவாளோ வெக்கப்படுவாள் என்று சொன்னால் மறுப்பதற்கு யாரும் வெக்கப்பட மாட்டார்கள், ஆமான்னு சொல்வதற்கு வெக்கப்படுவார்கள். அப்ப அவருக்கு பிடிக்கலன்னா மறுத்துருவாங்க வெளிப்படையா, மறுக்கலன்னு சொன்னா மறுக்க மறுக்கிறாங்கல்ல, அதான் சம்மதம் என்று அது அது அந்த ஆயிஷா, எந்த ஆயிஷா சிறுமிய ரசூல்லா கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றீங்களோ அந்த ஆயிஷா தான் இதை அறிவிக்கிறாங்க. எப்படி கன்னி பெண்ணையும் பர்மிஷன் கேட்கணும், என்ன என்ன பண்ண மாதிரி சின்ன வயசுல பண்ணிடக்கூடாது, அப்ப கன்னி பெண் வெக்கப்படுவாளன்னு கேட்கிறாங்க, வெக்கப்பட்டா மௌனம் தான் சொல்லி ரசூல்லா சொல்றாங்க புகாரில 6971 ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஹன்சா, ஹன்சாங்கிற ஒரு அம்மா ஒரு பெண்ணு ரசூல்லாட்ட வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்கன்னா, இன்னாபாகா ஜவ்வஜஹா ஒஹிய செய்யும்முன், இந்த என் தந்தை வந்து என்னை வந்து ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாரு, எனக்கு பிடிக்கல, இப்ப கரிகத்து தாலிக்கு அது எனக்கு பிடிக்கல என்று ரசூல்லாட்ட சொல்லு. ஒரு பெண்ணுடைய தகப்பனாரு அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம பலவந்தமாக ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இத ரசூல்லாட்ட அந்த பெண் ஓடி வருது, அந்த அல்லாஹ்வுடைய தூதர, எனக்கு பிடிக்காத பிடிக்காத ஒரு ஆளுக்கு என் பாப்பா தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோட ரசூல்லாட்ட வந்து சொன்ன உடனே, அது பிடிக்காம செஞ்சிட்டாரா, பரத்த நிக்காகவு, அந்த நிக்காகை ரத்து செய்தார்கள், இது திருமணம் இல்லை, நீங்கள் திருமணம் செஞ்சிட்டா கூட இவங்க தானே ஜட்ஜி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்றைக்கு ஜட்ஜி, அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் வந்து மத குரு, அவங்க தான் எல்லாமே ஆளினால் அவங்க தான். அப்ப ரசூல்லாட்ட வந்து கேட்ட உடனே திருமணம் செல்லாது என்று விட்டார்கள், புகாரியில 5138. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், ரசூல்லா சிறுமியை கல்யாணம் பண்ணினாலும் அது ஒரு கட்டம், அந்த ரசூல் மூலமாகவே அல்லாஹ் என்ன தடுத்துட்டான், இந்த பெண்ணியம் ஓடி வருது, தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ரசூல்லாட்டுக்கு ஓடி வருது, இஸ்லாம் இதை தடுத்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான், எவ்வளவுக்கு எல்லாருக்கும் அறிஞ்சதா இருந்திருக்குது, நமக்கு இந்த மாதிரி தகப்பனார் நம்மளை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, இஸ்லாம் இதை ஒத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தகப்பனார் வந்து இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, ஆமா சொன்ன உடனே அவரை பண்ண திருமணத்தை ரத்து செஞ்சார்கள், நீ கணவன் இல்ல, அவர் கணவன் இல்ல, நீ மனைவி இல்ல, இது புகாரில 5138 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது, பெண்களை வந்து சிறுமியால் கல்யாணம் பண்ற விடுங்க, கன்னி பெண்ணே கல்யாணம் பண்ண முடியாது பர்மிஷன் இல்லாம, விதவையே பண்ண முடியாது பர்மிஷன் இல்லாம, அப்ப பெண்களை வந்து கல்யாணம் பண்றதா இருந்தால் அவர்களின் சம்மதம் வேணும், சம்மதம் வேணும் என்றால் என்ன அர்த்தம், சம்மதம் வேணும் என்று சொன்னால் எதற்கு சம்மதிக்கிறோமோ அதனுடைய நாலேஜ் இருக்கணுமா இல்லையா, என்னது கல்யாணம் எதுக்கு அது தெரியாத எப்படி சம்மதிப்பாங்க, அப்ப தெல்ல தெளிவாக இஸ்லாம் அதை தடுத்துருச்சு. இன்னும் சொல்ல போனா 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இல்லாத ஈடுபடுறீங்க, ஈடுபட்ட பிறகு நிறைய மனைவிங்கிற முறையில அதெல்லாம் நீங்க நல்லது இருந்தா செஞ்சிருப்பீங்க, நகை வாங்கி போயிருப்பீங்க, பல பொருள்லாம் கொடுத்திருப்பீங்க, பிறகு பிரியறீங்க, பிரியும் பொழுது அவற்றை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க, எப்படி கேட்பீங்க, அகதன மின்கும் மீசாக்கன் கழியலாம், உங்கள் மனைவிமார்கள் உங்களிடத்துல கடும் உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள், திருமணத்தை உடன்படிக்கைன்னு இந்த வசனம் சொல்லுகிறது 4வது அத்தியாயத்துல
21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது திருமணங்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைனா சின்ன உடன்படிக்கை இல்ல, கடும் உடன்படிக்கை. அப்ப ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவன்மார்கள்ட கடும் உடன்படிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இது உடன்படிக்கை யார் செய்ய முடியும்? குழந்தை செய்யுமா? 3 வயசுக்குள்ள செய்யுமா? 6 வயசுக்குள்ள செய்யுமா? உடன்படிக்கை யார் செய்வா? யார் இல்லற வாழ்க்கைண்டா என்னன்னு விளங்கி அனுபவிக்கும் வயதுக்கு வந்து விட்டார்களோ அவங்க தான் போய் இவனை கல்யாணம் பண்ணா இவன் நமக்கு என்னென்னது செய்வான், நாம் அவனுக்கு என்னென்னது செய்வோம், இன்ன விஷயத்திற்கு தான் திருமணம் செய்யப்படுகிறது, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விளங்கிதான உடன்படிக்கை எடுப்பாங்க. அப்ப திருமணம் என்பது உடன்படிக்கைன்ற ஒரு வாசகம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி சிறுமியை கல்யாணம் பண்றது? இவைகள்லாம் பின்னாடி வந்த விஷயம். இவைகள் எல்லாம் பின்னாடி வந்து ரசூல்லா மக்காவுல இருக்கும் போது உள்ள விஷயம் அல்ல. இதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு, மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த பாக்குறாங்க. இறைவன் சட்டம் வருகிறது. அப்ப இனிமே சிறுமிகள் திருமணமும் கன்னி பெண்கள் திருமணமே கூடாது. பர்மிஷன் இல்லாம சிறுமியை விடுங்க, கன்னி பெண்ணான பிறகு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு கேட்டா அவ தான் டிசைட் பண்ணுவா. டிசைட் பண்ணக்கூடியவர்கள் தான் அந்த ரைட் இருக்குன்னு. அப்ப சிறுமி எப்படி கல்யாணம் பண்றது? ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, அப்ப ரசூல்லா கல்யாணம் பண்ணதுன்னு ஒத்துக்கிட்டால் அப்ப நீங்க பண்ணுவீங்களா? அப்படி பண்ண முடியுமா? இப்படி பண்ண முடியுமான்னு கேள்வி. அதான உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதான் தடுத்தாச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதே எதை அவர்கள் செய்தார்களோ அதை அவங்கள கொண்டு எல்லாம் தடுத்துட்டானே. அப்ப விளங்குறோம், இஸ்லாத்துல ரெண்டு இருக்கிறது. என்ன இருக்கிறது? துவக்க காலத்தில் அவங்க கல்யாணம் பண்ணினார்கள் என்பதும் இருக்கிறது, பிறகு அந்த கல்யாணத்தை தாண்டின கல்யாணம். கன்னிப்பெண் கல்யாணம் கூட முடியாது, பர்மிஷன் இல்லாம முடியாது. பெண்ணுடைய உரிமை வேணும், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போன்ற உரிமை இருக்கிறது. கேட்காம கல்யாணம் பண்ண ரத்து பண்ணிருவோம் எங்கிற அளவுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தால் எப்படி சிறுமியை கல்யாணம் பண்ணுவீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் திருமணம் செய்ததை காரணம் காட்டி இப்ப எவனாவது பண்ணிருவான்னு தானே பயப்படுறீங்க? பண்ண முடியாது. மதுகப்புல சில பேர் புரியாமல் அதை வச்சுக்கிட்டு புரிந்தா செஞ்சார்களே. ஆனால் எத்தனை சட்டங்கள்ல மீறுற மாதிரி மீறுறாங்கன்னு அர்த்தம். மார்க்கத்தில் உள்ளது குர்ஆன் ஹதீஸ் தான். மார்க்கம் என்பது வந்து முஸ்லிம் அறிஞர்கள் சில பேர் செய்யறதெல்லாம் மார்க்கம் கிடையாது. அவன் புரிந்து கொண்ட விஷயத்தில் தப்பு தப்பாவும் செய்வார்கள். எங்களுக்கு பேசிக் என்ன? குர்ஆன், நபியுடைய வழிகாட்டுதல். நபி என்ன வழிகாட்டினாரு? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாரு, தனி அதுக்கு ரெண்டாவது பதில் சொல்லுவோம், கல்யாணம் பண்ணிட்டாரு. அதையே அவர் தடுத்தாரா இல்லையா? கல்யாணம் பண்ணது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு இது மாதிரியான கல்யாணங்கள் இனி கூடாது என்று சொல்லப்பட்ட பிறகு அப்புறம் அதுல என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கிறது? அதுல என்ன உங்களுக்கு பிற்போக்குத்தனம் இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு எவனும் செய்ய முடியாது. இன்றைக்கு பெண்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்படும் உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையை வச்சு பார்த்தா அது அடிபட்டு போய் வருது. அப்ப என்னத்தினால பண்ணாருந்து கேள்வி வருது. இப்ப என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொண்டு வந்த மார்க்கத்தில் சிறுமிகளை திருமணம் செய்வது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விட்டது. சில மதுகப்புக்கு தப்பு எழுதி வச்சுக்கிறாங்க, மறுக்கல, அது மார்க்கம் கிடையாது. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் கன்னி பெண்ணையே சம்மதம் இல்லாம பண்ணக்கூடாது, சிறுமிக்கு என்ன சம்மதம் இருக்கும்? திருமண வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொன்னால் சிறுமிகிட்ட என்ன ஒப்பந்தம் இருக்க முடியும்? ஒப்பந்தம் இருக்க முடியாது. அப்ப திருமண ஒப்பந்தம் ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் தள்ளிடுச்சுலாம். ஒப்பந்தம் என்பது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருடைய விஷயம். அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் புரிஞ்சிருக்கணும். நான் இதை விற்கிறேன், நீங்க வாங்குறீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதை வாங்கினா என்ன கிடை, அது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அப்படி இல்லாம விற்கிற குடும்ப மார்க்கத்துல எந்த ஒப்பந்தமும் கூடாது. கல்யாண கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தமா இருக்கட்டும், அன்பளிப்பு ஒப்பந்தமா இருக்கட்டும், சொத்து வாங்க பதிவு செய்யற ஒப்பந்தமா இருக்கட்டும், கல்யாண ஒப்பந்தம், எல்லா ஒப்பந்தங்களுக்கும் என்னமா இருக்கணும்னு கேட்டா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுல அடிபட்டு போயிருது. அப்ப எதனால செஞ்சாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க முத கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வயசு 25, அவங்க மனைவிக்கு வயசு 40. 25 வயசு உள்ளவரால் 40 வயசால கல்யாணம் பண்றது ஏன் பண்ணாங்க? அப்படி ஒரு வழக்கம் அந்த நாட்டில் இருக்கு, போய் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் இல்லாத ஒண்ணு செய்வாங்களா யாராவது? அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் முதல் திருமணம் செய்யும் பொழுது அவங்களுடைய முதல் மனைவியை விட உங்களுக்கு 15 வயசு கம்மி, 25 அவங்களுக்கு 40. அப்ப 25 வயசுடைய நபிகள் நாயகம் வந்து 40 வயசு பெண்ணை திருமணம் செய்தார்கள்.
அப்ப அந்த தன்னை விட வயசு கம்மியா இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்து செய்யறாளா அவர் காணப்படல. அந்த பெண்ணோடையே வாழ்ந்தாள். 25 வயசுல கல்யாணம் பண்ணி 50 வயசு வரைக்கும் நெஞ்சாரு அந்த பெண்ணோடையே நெஞ்சாங்க வாழ்ந்தார்கள். அந்த பெண்ணோடைய அந்த ஒரு பெண்ணோடைய வாழ்ந்து கிடைச்சி அவங்க அவங்க இதோட இருக்கிற வரைக்கும் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவே இல்லை. அந்த விதவையான வயதுக்கு மூத்த பெண்ணோடைய நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. அப்ப வாழ்ந்துட்டு அவங்க மரணித்த பிறகு அப்போ வாழ்க்கை துணை இல்லாம இருக்காங்களான்னு வரும்பொழுது ஒருத்தர் கல்யாணம் பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவாரு? ஒரு காம உணர்வுக்கு அந்த மாதிரி விஷயத்து கல்யாணம் பண்றவரா இருந்தால் அப்போது தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவாரு. இப்ப மனைவியும் இல்ல, இறந்து வச்சு புருஷன் பொண்டாட்டி இல்லாம இருக்கிறோம், ஒரு பெண்ணு வேணும்னு சொன்னா அப்போதைக்கு இல்லறத்தை நடத்துறதுக்கு தகுந்தவாறு தானே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கன்னி ஒருத்தங்க, கன்னின்ற சின்ன பிள்ளை கன்னின்னு சொல்லுவாங்க, கன்னி ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு விதவ ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது கன்னின்றா யாரு? அபுபக்கருடைய மக ஆயிஷா அப்படின்னு சொல்லப்படுது. விதவைண்டா யாருன்னா சவுதான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்ணை கல்யாணம், ஆயிஷா நாயை கல்யாணம் பண்றது சரின்னு சொல்லி கேட்டு அனுப்புறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, அது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினால் அப்ப இல்லற நடத்த இயலுமா? இயலாது. நடத்துனாங்களா? நடத்தல. பிறகு மதீனாவுக்கெல்லாம் போய் அவங்க ஹிஜரத் பண்ணி போய் அங்க ஒரு செட் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஆயிஷா நாயெல்லாம் வந்த பிறகு அவங்க பருவம் அடைந்த பிறகு நெஞ்சாங்க அவங்க இல்வாழ்க்கையை நடத்தினாங்க. அப்ப இது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு இல்வாழ்க்கையை நடத்தக்கூடிய மாதிரி ஒரு காம உணர்வு கல்யாணம் பண்ணுவான்? காமத்து கல்யாணம் பண்ணா அப்பவே காரியம் ஆகணும். அப்ப கல்யாணம் பண்ணி 4 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க சேருவாங்கன்னு இருந்தா அந்த நோக்கம் இல்லைன்னு அதுல வழங்குறது. ஒரு கல்யாணம் உடல் முறுக்குக்காக செய்வதாக இருந்தால் அதுக்கு ஏற்றவாறு அப்பவே உள்ள ஒரு 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே. அந்த சமூகத்தில் இது சாதாரணம். நபிகள் நாயங்காலத்துடைய சமுதாயத்தில் ஜாஹிலியா காலத்திலையும் இது சாதாரணம், இஸ்லாமிய சமூகத்திலையும் சாதாரணம். எப்படி இருந்தது? ஆண் பெண்ணு இந்த வயசு மேற்றே கிடையாது. 25 வயசு 40 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணு, 40 வயசு பெண்ணு ஆணு வந்து 15 வயசு ஆண பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. இது எந்த ஒரு விகாரமும் எடுத்துக்கிற மாட்டாங்க. என்ன மறுமணம்லாம் உள்ள ஒரு சமுதாயம், செத்து போயிட்டா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அளவுல இருந்த காலமா இருந்ததுனால அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவங்களுடைய ஆசையை தீர்க்கும் வகையில கல்யாணம் பண்ண முடியும் அப்படி பண்ணாங்களா? இல்ல. ஏன் பண்ணிருக்கலாம்ல? அப்ப சிறுமியை பண்ணது எதை காட்டுதுன்னு கேட்டா, இந்த காமங்கிற மேட்டர் கண்டிப்பா இருக்காது. அப்படி இருந்தால் அதையும் 6 வயசு பிள்ளை என்னத்துக்கு? ஒரு 12 வயசை பாருன்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு 20 வயசு பொண்ணை பாருன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படியான ஒரு சொல்லி இருந்தால் கிடைச்சிருக்குமே. வசதி அவர் இருக்கிறாங்க, மனைவி வரை இறந்துட்டாங்க, தனியா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த காலத்துல இந்த வயசு மேட்டரா எடுத்துக்கிறது இல்ல. அந்த காலத்துல வந்து ஆம்பளைக்கு வயசு கூட பொம்பளைக்கு வயசு கூட இது ஒரு மேட்டராக இருந்ததே கிடையாது. அந்த காலத்துல அப்படிப்பட்ட காலத்துல சொல்ல செஞ்சிருக்கலாம். அப்ப என்ன செஞ்சாங்க? சரின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அந்த காலத்துல வழக்கம்னு சொன்னோம்னு, அந்த காலத்தில் ரசூல் நபிகள் காலத்துல சிறுமிகளை திருமணம் செய்கிற வழக்கம் இருந்ததாக சொல்கிறீர்களே, அதுக்கு ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சில கள்ள கிறித்தவர்கள் வந்து முன்னாள் முஸ்லீம்னு பேரை வச்சுக்கிட்டு, முஸ்லீம்லாம் கிடையாது கள்ள கிறித்தவங்க தான் செய்யறாங்க எனக்கு தெரியும், இவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு என்ன செய்யறாங்க, நீண்ட காலமா கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அந்த எந்த சம்பவம் சொல்றாங்களோ அந்த சம்பவத்துல இருக்கிறது. இப்ப அபுபக்கர்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்க மகளை ரசூல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க, முகமது கேட்கிறாருன்ற உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நாங்களும் முகமது நபி சகோதரர்கள், சகோதரரா ஒருத்தருக்கு தாய்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சகோதரம் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்றது என்ற ஒரு தயக்கம் இருக்குன்னு கேட்டு விடுறாரு. அப்ப நபிகள் நாயகம் பதில் சொல்லி அனுப்புறாங்க, சகோதரர் தான், மார்க்க சகோதரர், மார்க்கத்தில் எல்லாரும் சகோதரர் தான், உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில தான் இந்த சட்டம். என் அண்ணன் மகளை நானே கட்டிக்கிற கூடாது, என் தம்பி மகளை நானே கட்டிக்கிற கூடாது என்பதெல்லாம் யாருக்கு? கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த தம்பிக்கு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா விலைக்கு சொன்னவுடனே அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் வேற ஒரு ஆளுக்கு பேசி வச்சிருக்காரு. அதான் விஷயம், சிறுமிகள் திருமணம் வந்து ஏற்கனவே இருக்குதான்னு கேக்குறாங்கல்ல, அந்த சம்பவத்தில் வருது. எப்படி வருது? அவர், நான் ஏற்கனவே ஜுபைருங்கிற ஒரு ஆள், ஜுபைர் முத்தையும் என்பவருக்காக வேண்டி நான் பேசி வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இறங்கி அந்த வர்றேன்னு அங்க போறாரு. ஜுபைர் முத்தையும் உடைய வீட்டுக்கு போறாரு.
அங்க அந்த பையனுடைய அம்மா தான் இருக்கிறாங்க, பாப்பா இல்ல. அப்ப போய் என்னம்மா செய்தி, இந்த மாதிரி நம்ம பேசி வச்சிருந்தம்மா என்னன்னு பேசுறாரு. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, நீ வந்து என் பையனை அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு உன் மதத்துல சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறியா? ஏன்னா ரசூல் பெரிய முஸ்லீம் ஆயிட்டா அவங்களுக்கு தெரியும். அப்ப முஸ்லீம்னா சாபின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. உன் சாபி மதத்துல ஆக்கிறதுக்கு நீ பாக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படிம்பாரு. அப்படின்னு அப்ப நான் தர முடியாதுன்றாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அவருக்கு வாக்கு மீறி நபிகள் நாயகத்தை கொடுப்பதாக இருந்தால் வாக்கு மீறல் நமக்கு கிடையாதுன்னு சொல்லி அவர் நம்புறாரு. அபுபக்கர் வந்து ஒரு வாக்கு கொடுத்த மீற மாட்டார். அப்ப ரசூலுல்லா கேட்ட உடனே வாக்கு மீறக்கூடாது என்பதற்கு அங்க போய் கேட்கிறாரு. அங்க போய் கேட்டவுடனே அவர் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு கொடுக்க விரும்பவே இல்லை. நீ வந்து உனக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தனா நீ அவனை முஸ்லீம் ஆக்கிடுவ, உன் மதத்துல சேர்த்துருவ, அதனால முடியாதுன்ட்டாங்க. ரொம்ப நிம்மதியா போச்சு அவருக்கு. அப்ப நபிகள் நாயகத்தை வர சொல்லுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இதுல என்ன தெரிகிறது, அந்த காலத்துல வழக்கம் இருந்தது வழங்குதா இல்லையா? வழக்கம் இருக்க போய் தானே சின்ன பிள்ளைக்கு பேசி வச்சிருக்கிறாரு. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே இது ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளையா இருக்கும் போது வேற ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்து வச்சிருக்காரு, என் மகளை உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாம் வந்து விட்டது, அந்த வாக்கு நிறைவேற்றுவதா இல்லையான்னு பஞ்சாயத்து வரும்பொழுது அவங்களே மறுத்துட்டாங்க. அப்ப ஏன் வாக்கு கொடுத்தாரு அவரு? அங்க வயதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்க போனாருன்னு கேட்டா, அந்த காலத்தில் இது ஒரு சாதாரணமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு அறிவாளிகள் இதுக்கு ஆதாரம் தேடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அந்த காலத்துல வழக்கமா இருந்ததை தான் செய்வோம். இப்ப வழக்கத்துல இல்லாத ஒன்றை முகமது செஞ்சாருன்னு வைங்க, அது ஒன்ன வச்சு அத்தனை பேரும் விமர்சனம் பண்ணிருப்பாங்க. அல்லாவோட தூதருங்கிறீங்க, இவருக்கு 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள கேக்குதா இது கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா? பொறுத்தராட்சியும் கேட்டாங்களா? அதுக்கு பிறகு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு தான் வந்தாங்க. இப்ப அந்த சமூகத்தில் இது ஒரு பஞ்சாயத்துக்குரிய விஷயமா இருந்திருந்தால் இவர் அதை வச்சே ஓச்சிருப்பாங்க. முகமது நபி அந்த ஆரம்ப காலத்தில் வந்து சின்மியை கல்யாணம் பண்ணதுங்கிறது அது ஒரு மேட்டு உறுத்தலாக அவங்களுக்கு யாருக்குமே இருக்கவில்லை. ஏன் இருக்கல? எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது கல்யாணம் இதுல என்ன இருக்கு மேட்ரு? சின்ன பிள்ளைக்கு தான் கல்யாணம், நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சரியான காரியம் என்று ஒன்றை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதையே முகமதும் செய்தார் என்று சொன்னா அது எப்படி நம்ம கேள்வியாக்குறது என்று அவர்களும் இருந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவன்ட்ட செய்தி வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல என்ன வழக்கம் இருக்கிறதோ அந்த வழக்கத்தை கடைபிடித்தார்கள். ஊர் வழக்கப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த பஞ்சாயத்துமே இல்லை. ஏன்னா ஒரே நாளில் இஸ்லாம் வரவில்லை, 23 வருஷத்தில் வந்தது. 40 வயசுல மொத்த புஸ்தகத்தையும் கொடுத்து இதுதான் சட்டம் அப்படின்னு கொடுக்கப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது வர வர என்ன செய்வாங்க, ஒரு ஒரு சட்டமா மாற்றிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் அன்றைய சமூகத்தின் அடிப்படையில் வந்து சிறுமிகளுக்கு திருமணம் செய்யற வழக்கம் இருந்தது. ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா என்றெல்லாம் பெரிய கேள்வி மாதிரி கேட்கறாங்க. ஒரு அந்த சம்பவமே ஆதாரமா இருக்கிறது. அந்த ஆயிஷா நாயகியவே வந்து வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்வதாக பேசி வச்சிருந்திருக்கிறாரு. வழக்கம் இல்லாம பேசி வச்சிருந்திருப்பாரு. அந்த சமூகத்தில் வழக்கம் இருக்க போய் தானே பேசி வச்சிருந்திருக்கிறாரு. அது ஒரு வழக்கமா இருந்தது. அப்ப நம்ம என்ன சிந்திச்சு பாக்கிறோம் என்று கேட்டால், இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் ஒரே நேரத்தில் வந்தது கிடையாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சட்டமாக வரும். ஒவ்வொரு சட்டம் வரும்போது அதை அமுல்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய சட்டப்படி அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார்கள். எத்தனை பேர் வந்தாங்க நபிகள் நாயகத்தில் வந்து, 10 மனைவியோட எனக்கு 10 மனைவி இருக்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுவார் ஒருத்தர். அப்ப ரசூல் என்ன செய்வாங்க, 10 கிடையாது 4 வருஷத்து மீதி அறையும் வந்தனே டைவர்ஸ் பண்ணிடு. அப்ப அந்த காலத்து வழக்கத்தில் என்னவோ செஞ்சாங்க, சட்டம் வந்த உடனே 10 கிடையாதுன்னு 6 பேர் நீ டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்களும் வர வர அதற்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் மாறிக்கொள்வார்கள். இது சட்டம் வருவதற்கு முந்தி உள்ள ஒரு விஷயம். எது, அபுபக்கர் காலத்துல வந்து ரசூலுல்லாவுடைய காலத்துல வந்து சிறுமிகளை திருமணம் செய்தல் இருந்திருக்கிறது. அபுபக்கரே இது ஆயிஷா நாயகியை வேற ஒருத்தருக்கு சிறுவயசு திருமணம் செய்து கொடுப்பதற்கு வாக்கு அளித்திருக்கிறார், பேசி வைத்திருக்கிறார். அதை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நபிகள் நாயகத்துக்கு திருமணம் செய்து வைத்தார்னு சொன்னா என்ன காட்டுது? சரி, அவர் ஏன் ஏற்கனவே பேசி வச்சதை கேன்சல் பண்றாரு? அவருக்கு ரசூலுல்லாவே கேட்கிறாங்க, பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல பஞ்சாயத்தே கிடையாது.
அவரே மகளுக்கு வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. அதனால இந்த சிறுமி கல்யாணம் இதெல்லாம் பஞ்சாயத்தாவே இல்லாதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சந்தோஷமா போச்சு. ஆனா வாக்கு கொடுத்துட்டோமே, அந்த வாக்கை மீறக்கூடாதுங்கிறதுக்கு போய் அங்கேயும் கேட்டு அதையும் அந்த அவங்கள முடிச்ச பிறகு வந்து என்ன செய்யறாங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நெருக்க நமக்கு இருக்கட்டுமே, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில செஞ்சிருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லாட்டாலும் இதுதான் ஆதாரம். எது ஒருத்தனாச்சும் கேள்வி கேட்டானா, யாரா எதிர்த்தானா, அதை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக விமர்சனம் பண்ணான்னு எடுத்துக்காட்டுங்க. ஒருத்தன் பண்ணல, எப்படி பண்ணுவான், அவனே அதை சரி நினைச்சிட்டு இருக்கிறானே, அவனே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இதே ஆதாரமே இருக்கிறது. எந்த ஆதாரம், இந்த அபுபக்கர் அவர்களே தன் மகளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவதற்கு பேசி வச்சிருந்தார். எப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அப்ப சின்ன பிள்ளை கல்யாணங்கிறது மேட்ரு இல்லைங்கிறது இந்த ஆயிஷா நாயகி சம்பவத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கிறத பாக்கணும். அதே மாதிரி இது ஒரு விஷயமாச்சா. அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அறியாமை காலத்தில் இருந்தது, அதை நிரூபிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. பிறகு தடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு உள்ள ஆதாரங்களை போட்டு இஸ்லாத்தில் பாலிய விவாகத்து கிடையாது. சில வரலாற்று நிகழ்வுகள்ல சட்டம் விளங்காமல் எப்படி தர்கா கட்டி கொண்டார்களோ, எப்படி மதுகபுகளை உண்டாக்கினார்களோ, அந்த மாதிரி சில நபிகள் நாயமே சின்ன வயசு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணினார்கள் சில பேர். அது இஸ்லாமா, விளங்காம பண்ணினார்கள், எடுத்து சொல்லும்போது ஆகா தப்பு செஞ்சிடணும்னு விளங்கி கொள்வார்கள். அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது வந்து அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அலியுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணாங்க, சின்ன சிறுமியா இருக்கும்போது பண்ணாங்கன்னு வரும். அதை வைத்துக் கொண்டு அவர் சிறுமி திருமணம் தடுக்கப்பட்டது என்று சொன்னால் எப்படி அவர் பண்ணினாருமாங்க. அந்த சிறுமின்னு வரக்கூடிய அந்த அதி தபரியில் எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே எங்களை வந்து தனி அறையில சேர்த்து வைங்கள்னு உமர் சொல்லுவார்னு வரும். அப்ப சிறுமி இல்லைன்னா, சிறுமின்னா வயசுல சின்னவங்கன்னு அர்த்தமே தவிர பருவம் அடையாத சிறுமிங்கிற அர்த்தம் கிடையாது. திருமணம் முடிந்த உடனே அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் என்ன செய்கிறது, வருகிறது தபரி, தாரீகம் தபரியில வருகிறது. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திருமணம் என்பது வந்து சிறுமி திருமணம் இஸ்லாத்தில் கூடவே கூடாது. சிறுமிகளை திருமணம் செய்வதும் கூடாது, கன்னி பெண்களை திருமணம் செஞ்சா கூட அவங்க பர்மிஷன் இல்லைன்னா கூடாது. எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்க மன ஒப்புனால் மட்டும்தான் திருமணம் செல்லும். அப்படி இல்லைன்னா எந்த பெண்ணையும் பெற்றோர்கள் கூட கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அந்த உரிமையை தான் கரெக்டா கொடுத்தாச்சே, அந்த எந்த உரிமைக்காக இன்னைக்கு போராடி கொண்டு அது கூட அடைய முடியாமல் தவிர்க்கிறார்களோ, அந்த உரிமையை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபியே கொடுத்து விட்டாரு. அவர் சிறுமியா கல்யாணம் பண்ண சட்டம் இஸ்லாமிய சட்டம் வருவதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாரு. இஸ்லாமிய சட்டம் வந்த பிறகு அவரை தடுத்து விட்டாரு, தடுத்து பெண்களுடைய உரிமை மீட்டும் கொடுத்து விட்டார். இப்ப என்ன விமர்சனம் பண்றது, இது என்ன கேள்வி, அழகான பதில சொல்லலாம். இதுக்காக நீ சம்பவத்தை நீங்க வரலாறு மறக்கணும், இதுக்காண்டி வரலாறு நடந்த ஒரு விஷயத்தை நடக்கவே இல்லைன்னு இதுக்கு சொல்லணும் அப்படிங்கறத பாக்குறோம். அது மாதிரி உள்ள விஷயம் அந்த ஒரு கேள்வி தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, உமர் எப்படி சிறு வயசு திரும்பி தடுக்கப்பட்டது என்றால், நபிகள் நாயகத்துக்கு பிறகு உமர் அவர்கள் அலியுடைய மகளை திருமணம் செய்தார்கள் வருது சிறுமி என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுல என்ன செய்யறாருன்னா, அந்த தாரிக திமிஸ்கில கூட அது வருகிறது. அவ கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே முஹாஜிர்கள்ட்ட வர்றாரு, உமர் வர்றாரு, ஜஃபியூனி என்னை என் மனைவியும் சேர்த்து வையுங்கள், ஒன்று கூட தனி அறைக்கு அனுப்புங்கன்னு கேட்பாரு. அப்ப தனி அறைக்கு அனுப்புங்கன்னு யாரை பத்தி கேட்பாங்க, குழந்தைகிட்டே கேட்பாங்க. அப்போ அலியுடைய மகளா இருந்தாலும் அவங்க சின்ன வயசு தான், பருவம் அடையாத வயசு கிடையாது. பருவம் அடைஞ்சால் கல்யாணம் பண்ணலாங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது. பருவம் அடைய முந்திதான் கல்யாணம் பண்ணக்கூடாது என்பது அந்த ஒரு கேள்வி என்ன செய்யுது, அடிபட்டு போய்விடுகிறது. அது போக வந்து இன்னும் ஒரு கேள்வியும் கேட்பாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த ஆயிஷா நாயகி திருமணம் பண்றாங்கல்ல, திருமணம் பண்ண பிறகு அவங்க ஒன்ன வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றை சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நான் கனவுல வந்து உன்னை பட்டு துணியில போர்த்தி என்கிட்ட காட்டினாங்க, யாருன்னு கேட்டேன், இதான் உன் மனைவின்னாங்க, திறந்து பார்க்கும்போது நீ இருந்தாய் என்று ஆயிஷா நாயகிட்ட சொல்லிட்டு, அப்ப நான் சொல்லிக்கொண்டேன் இது வந்து அல்லாஹ்ட்டிருந்து உள்ளதாக இருந்தால் கண்டிப்பா நடக்கும் என்று எனக்கும் நான் சொல்லிக்கொண்டேன் சொல்ற ஹதீஸ் இருக்கிறது. இது புகாரியில வந்து முஸ்லீமில் இருக்கிறது, புகாரியில வந்து 3895வது ஹதீஸில் இருக்கிறது, முஸ்லீம்லையும் அதே ஹதீஸ் இருக்குது.
இதை வச்சுக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு வாதம் பண்றாங்க. அறியாமை காலத்தில் நடந்ததா சொல்றீங்க, அல்லாஹ் நடத்தி வச்சிருக்கான், அல்லாஹ் வந்து அது நடத்துவதை விரும்பி இருக்கிறான், அது ஒரு விஷயம். சட்டம் வருவதற்கு முன்னாடி ஊர் வழக்கப்படி நடக்கட்டும் என்று அனுமதிச்சிருக்கிறான். ஆனால் இந்த கனவில் வந்ததை காட்டி கல்யாணம் பண்ணாங்களா? கல்யாணம் நடந்த பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கல சொல்லி காட்டுறாங்க. அப்ப கூட என்ன செய்யறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு உங்க சொல்லவில்லை. இயக்கோ ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வே காட்டக்கூடிய கனவாக இருக்கும் என்று சொன்னால் யுமுலிஹி, அது நடக்கும் என்று நான் எனக்குள் நினைத்துக் கொண்டேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோங்கிறாங்க. அப்ப இந்த கனவில் காட்டப்பட்ட அந்த காட்சியை வைத்துக் கொண்டு ஆயிஷாட்ட போய் இந்த மாதிரி காட்டிட்டாங்க, அல்லவா காட்டிட்டான், என்னை கல்யாணம் பண்றியா இல்லையா, அப்படியா அப்படியா கேட்டாங்க. இல்ல, அவங்க கல்யாணம் நடந்து பிற்காலத்தில் பேசிக்கொள்வாங்கல்ல, அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரி ஒரு கனவு மாதிரி வந்துச்சு, அது காட்டப்பட்டுச்சு, இது அல்லாவே காட்டுறான்னா அல்லாவே காட்டினா நடத்தி காட்டுவான், இல்லைன்னா அது இல்லாம போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டேன். இப்படி பேசியதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அது ஒரு கிறுக்குத்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். இது வந்து அல்லாஹ் சொல்லிட்டான் என்று சொல்லி அதை காரணமாக காட்டி அபூபக்கர் பேசல, ஆயிஷாட்ட பேசல, இதை சொல்லி திருமணம் நடத்தல, ஊர் வழக்கப்பட்டுதான் திருமணம் செஞ்சார்கள். திருமணம் செய்து முடித்த பிறகு அவங்க வாழும் போது அதை யாவப்படுத்தி காட்டுறாங்க, இப்படி ஒரு கனவு கூட கண்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால அதுவும் அடிபட்டு போயிடுது. அதனால ஆயிஷா நாயகி அவர்களே சிறு வயசுல திருமணம் செய்தார்கள் என்ற வரலாறு நீங்கள் மறுக்க தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அதிலிருந்து எந்த ஒரு சட்டம் வர, உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், நீங்கள் வந்து குரானில் ஒரு வசனம் இருக்குது, உலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையா இருக்கும் போது தொழுவாதீங்கன்ற ஒரு வசனம் குரானில் இருக்குது. இந்த வசனத்தை ஒருத்தங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப தொழுகை இல்லாத நேரத்தில் குடிக்கலான்னு விளங்கலாம்ல, நீங்கள் போதையா இருக்கும் போது தொழுவாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அது தொழுகிற நேரத்துக்கு மட்டும்தான் போதையா இருக்கக்கூடாது, மற்ற நேரத்தில் தண்ணி அடிக்கலாம்னு அர்த்தம் எடுக்கலாம்ல, அப்படி எடுக்கலாமான்னா அப்படித்தான் எடுக்கலாம் அதுக்கு. ஆனால் அது ஒரு கட்டம், மதுபானத்தை தடுப்பதுல வந்து முதல் தடை இப்படித்தான் வருது, அதுக்கப்புறம் முற்றாக தடுக்கப்படுது. நம்ம எதை சட்டமா எடுத்துக்கிறோம், முற்றாக தடுக்கப்பட்டு முழுசுல விளைவிக்கிறீங்க, அது இறுதியாக வந்தது. துவக்கத்தில் வந்தது என்னன்னு கேட்டா, இந்த மதுவுல ஊறி போன மக்களை தடுப்பதாக இருந்தால் அது குடிக்காம இருக்கலாம் என்று ஒரு அறிவுரை, அதுக்கப்புறம் தொழுகும் போதாவது குடிக்காம இருங்கப்பா என்று ஒரு அறிவுரை, அதுக்கப்புறம் முற்றாக விட்டு தொலைச்சிருங்கப்பான்னு ஒரு அறிவுரை. அப்ப மூணாவதா வந்ததுதான் சட்டம், முதல்ல வந்தது இருந்துச்சு, ஆனா இருந்துச்சு என்று சொன்னால் அன்றைக்கு இருந்துச்சு என்று வரலாறு எடுத்துக்கணுமே தவிர சட்டமா எடுக்க முடியாது, சட்டம் கடைசி தான். அப்ப நபிகள் நாயங்காலத்தில் அன்றைக்கு இருந்துச்சு என்று வழங்கலாமே தவிர அந்த சிறுமி திருமணம் இப்ப சட்டமா, மதுபானத்துடைய இந்த வசனத்தை வழங்குற மாதிரி விளங்கிட்டு போங்க. அதனால இதுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த ஒரு மேற்றுமே இல்ல. எத்தனை இவர பெரியார் கடவுள் இல்லைன்றாரு, அவரே ஒரு காலத்துல வந்து கோயில் தர்மகர்த்தவா இருந்தாரு, அவர் கோயில் தர்மகர்த்தவா இருந்தார் பாரு, அப்படின்னா இல்லைன்னு தரல, கோயில் தர்மகர்த்தவா இருக்கும் போது கோயில்ல போய் பூஜை பண்ணிருப்பாரு, அவர் தான் எப்ப இல்லைன்றார் அதுக்கு பிறகு தர்மகர்த்தவா இருந்தாரா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு முந்தி ஒன்றை செய்திருப்பார்களே, ஆனால் அவங்க அந்த நிலைப்பாட்டையும் நியாயப்படுத்திக் கொண்டே இருந்தார்களா, அது சரி எல்லாரும் பண்ணுங்க சிறுமியை தூக்கிட்டு போடுங்க என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களா, அந்த பெண்களுடைய உரிமை மீட்டு கொடுத்தார்களா? அந்த காலத்தில் கற்பனை செய்ய முடியாது, பெண்ணை வந்து போக பொருளா கருதி அந்த காலத்துல வந்து பர்மிஷன் இல்லாம கல்யாணம் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு பெரியார் சொன்னதை புரட்சின்னு சொல்றாங்க, இன்றைக்கு சொல்லும் போத 1400 முன்னுக்கு நம்பவே முடியாது. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் பர்மிஷன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும் என்று அந்த மீட்டு கொடுத்தவர் அவர் தான், யார பத்தி நீங்க சொல்றீங்களோ அவர் தான் இந்த பெண்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்தாரு. அவர் எதுக்கு இதை எல்லாம் காட்டுறான்னு கேட்டா, முகம்மது அவரா செய்யவில்லை, அவர் வந்து நான் சொல்லத்தான் செய்கிறார், நான் தடுக்காம இருக்கும்போது உங்க ஊர் வழக்கப்படி செஞ்சார், குழந்தை சின்ன பிள்ளை திருமணம் பண்ணார், நான் தடுத்த பிறகு அதுல உறுதியா நின்றார் அப்படின்னு காட்டுவதற்காக கூட எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த நிகழ்வை நடத்த வைத்து அதற்கு பிறகு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். நமக்கு இதுல ஒரு தயக்கமோ இதை சொல்லுவதற்கு வெட்கமோ இப்படி பின்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் இறை தூதர், அவர் அல்லாட்டிலிருந்து வர்றதை செயல்படுத்துவார், இறைவன் தடுக்கல என்று சொன்னா ஊர்ல உள்ளபடி நடப்பார், இதுதான் இறை தூதரை பற்றி எங்கள் நம்பிக்கை. அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம், இறைவனிடம் இருந்து சட்டத்திட்டம் வருவதற்கு முன்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அதனால இது வந்து இத ஒரு இதை விளங்காம என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை மறுக்கிறாங்க. மறுப்பது பதில் கிடையாது, நீங்க மறுத்தீங்க என்ன சொல்றீங்க, மறுத்தீங்கன்னு சொன்னா
அதுலயும் கேட்பானுவான். இப்படி கேட்பானுவான், 18 வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்க. சரி, 18 வயசுல இவன் 45 வயசுக்காரன், 18 வயசு கல்யாணம் பண்ணான், அப்பவும் கேட்கத்தான் செய்வாங்க. கேட்பாங்களா இல்லையா? அப்ப ஒண்ணுக்கு பதில் சொன்னா ₹1 வந்துகிட்டு இருக்கு. இது அன்றைக்கு பழக்கத்துல இருந்தது, முடிஞ்சு போச்சு கதை. அன்றைக்கு பழக்கத்துல இருந்ததை முகமது நபி மட்டும் செய்யல, எல்லாரும் செஞ்சார்கள். எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்றை அவரும் செய்தார். அப்ப என்றைக்கு ஒன்னு ஒன்னா தடுக்கப்படுகிறதோ, மோசடி அளவு நிறுவை ஒவ்வொரு சட்டம் சட்டமாக என்ன செய்யப்படுகிறது, அந்த திருடிட்டு இருந்த அந்த நபிகள் நாயகத்திரி துவக்க காலத்துல எத்தனை பேர் திருடிட்டு இருந்தாங்க. திருடுறதுக்கு யாரும் தண்டிக்கப்படவே இல்லை. எது வரைக்கும் தண்டிக்கப்படல? திருடினால் கையை வெட்டுங்கள். அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகுதான் வெட்டுனாங்க. அதுக்கு முந்தைய திருடுனா இல்ல, திருடிட்டு தான் இருந்தாங்க. முஸ்லீமா இருந்தும் திருடினாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் திருடினாங்க. திருநாள் முடிச்சு கையை வெட்டினாங்கன்னா வெட்டல. எப்ப வெட்டல? எப்ப அல்லாடம் இருந்து அந்த சட்டம் வருதோ அப்பதான். அவதூறு சொன்னா 80 கசையடி. இது எப்ப வருது? மதீனாவுக்கு போன பிறகு கடைசி காலத்துல வருகிறது. ஆரம்ப காலத்துல எவ்வளவு அவதூறு பண்ணிட்டு இருந்தாங்க? ஆரம்ப காலத்துல மதீனாவில் உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? என்னை பத்தி அவர் சொல்றது, உங்களை பத்தி இவர் சொல்வது, இந்த மாதிரி அவதூறுகள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அவதூறு பேசியதற்காக யாரையா தண்டிச்சாங்களா? தண்டிக்கல. எப்ப தண்டிச்சாங்க? பெண்கள் மீது, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது யாரா அவதூறு சொன்னால் 80 கசையடி அடியுங்கள் என்று அந்த சட்டம் மதீனாவில் போய் கடைசி காலகட்டத்தில் அல்லாவிடம் இருந்து வந்த உடனே அடிக்க சொன்னாங்க. அப்ப எல்லா சட்டமுமே இறைவனிடம் இருந்து, எங்க மார்க்கம் இறைவன் மார்க்கம் நாங்க நம்புவோம், முகமது நபி உண்டாக்குன மார்க்கம் கிடையாது. இறைவன் இருந்து வந்தா செய்வாரு, வரலன்னா உங்களை மாதிரி நான் இருப்பார் அவர். அவ்வளவு விஷயம். எது குறித்து சட்டம் வருகிறதோ அதில் இறைவன் சொன்னதை உறுதியை அமல்படுத்துவார். எது குறித்து சட்டம் வரலையோ ஊர் வழக்கப்படி நடந்து கொள்வாருங்க என்பதை எங்கள் நம்பிக்கை. அதனால இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரியதோ கேலிக்குரியதோ பதில் சொல்ல முடியாத ஒரு விமர்சனமே கிடையாது என்பதை தைரியமா நெஞ்ச நிமித்து சொல்லலாம். இதுல எந்த ஒரு அவரை இறை தூதன் ஏற்றுக்கொள்வதை இந்த சிறுமி திருமணம் கடுகளும் பாதிக்காது. ஏன்னா அது ஒளிச்சு கட்டிட்டாரு, அதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தார், அன்றைக்கு மீட்டி கொடுத்துட்டார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் அத்தனை பேருடைய உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் சொல்ல போனா, நானே ஒன்னு செஞ்சிட்டேன் ஒரு கட்டத்துல, அதுக்கு பிறகு அதை எதிர்த்து செய்வது எனக்கு ஒரு தயக்கமா இருக்கும். இவரே சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்ப நாம தான் நம்ம இப்படி பேச, அதை பத்தி பேசினா பேச போய் அவ்வளவுதான். அவர் செஞ்ச விஷயத்தை எதிர்த்து அவரே பேசினார், அது உண்மையாளர் என்பதற்கு ஆதாரமா இருக்குமே தவிர அது தயங்கி கூணி குறுகிற ஒரு விஷயம்லாம் கிடையாது என்பதை மனசுல வச்சுக்கிறங்க. நீங்க ஏதோ பதில் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு அந்த செய்தியே தப்பு, அந்த வரலாறு பிழைன்னு சொல்லாதீங்க. அது வரலாறு ஆதாரப்பூர்வமான ஆத்தண்டிக்கான வரலாறு தான் அது. அதனால வந்து சிறுமியை தான் திருமணம் செய்தார்கள், அதில் எங்களுக்கு எந்த உறுத்தலும் இல்லை. ஏனென்றால் அவரே தடுத்து விட்டார், எதை அவர் செஞ்சாரோ அவரே அது மாதிரி செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார். எனக்கு சட்டம் வரும்போது நான் செய்து விட்டேன், சட்டம் வந்த பிறகு அதைத்தான் நான் கடைபிடிப்பேன் என்று உறுதியாக நின்று விட்டார் என்ற காரணத்தினால் எங்களுடைய இஸ்லாமிய கொள்கைக்கோ கோட்டுப்பாட்டுக்கோ சித்தாந்தத்துக்கோ எந்த ஒரு பங்கமும் பாதிப்பும் வரவே வராது என்பதை நாங்கள் ஒரு பதிவாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாமிய